மாவட்ட விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு கலந்தாய்வு தொடங்கியது. மாநிலத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகள் உட்பட 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் 2 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளும் உள்ளன. அண்மையில் மருத்துவ இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் இன்று நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்து 7.5% ஒதுக்கீட்டிற்கான நேரடி கலந்தாய்வும் பொது கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை இணையதளம் வாயிலாக இம்மாதம் 30 முதல் நடைபெறவுள்ளது. நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படவில்லை என்று விண்ணப்பதாரர்கள் உத்தரவாதம் அளித்த பிறகே குறிப்பிட்ட நிலத்துக்கு கட்டிட ஒப்புதல் அல்லது அனுமதி தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி பொறுப்பு முனீஸ்வர் பண்டாரி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு விசாரித்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். ஆக்கிரமிப்புகளை தவிர்க்க பதிவுத்துறையினர் நீர்நிலை நிலங்களை பதிவு செய்யக்கூடாது என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று புதிதாக ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டதாக தகவல் இல்லை. தற்போது அந்த மாநிலத்தில் 2,858 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று வரை 39,857 கொரோனா நோயாளிகள் முழு குணமடைந்து மருத்துவமனைகளில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். அந்த மாநிலத்தில் குணமடைந்தவர்களின் விகிதம் 94.15% உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 79 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாசிம் லெகர் என்ற பெயரில் இந்திய கடற்படையின் மேற்கு மண்டல கட்டுப்பாட்டு மையம் மேற்கொண்ட கடல்சார் பயிற்சி இம்மாதம் 25 தேதியுடன் நிறைவடைந்தது. இந்திய கடற்படை, விமானப்படை, ராணுவம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படைகள் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் செயல்பாட்டு திட்டங்களை மதிப்பிடவும் இந்த கூட்டு பயிற்சி 20 நாட்களுக்கு நடத்தப்பட்டது. 40 போர் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் பங்கேற்றன. சுகாய் ஜாகுவார் விமானங்களுக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானம், அவாக்ஸ் ரேடாருடன் கூடிய விமானம் உள்ளிட்டவை பயிற்சியில் பங்கேற்றன.